தமிழகம் முழுவதும் நாளை 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விவரங்களை தருவதற்காக மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் வெங்கடேஸ்வரன் மற்றும் திருச்சியிலிருந்து செய்தியாளர் கதிரவன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். முதலில் திருச்சியிலிருந்து கதிரவன் நம்முடன் இணைந்திருக்கிறார். கதிரவன், அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விஷ்ணு, தமிழகத்தில் நாளை 10-12ஆம் வகுப்பு பள்ளிகள் திறக்க இருப்பதால் வந்து அதற்கு முன்னேற்பாடுகள், அதற்கு அதாவது கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டுள்ளதா, அதே போல் தனி மனித இடைவெளியுடன் மாணவ மாணவிகளை உட்கார வைக்கலாம் என்பது குறித்து வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள 506 பள்ளிகள், அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளியில் 506 பள்ளியிலே வந்து அந்த ஆய்வு நடைபெற்ற, அதாவது இந்த சரியான அரசு விதிமுறை கடைபிடிக்க என்று ஆய்வு செய்துள்ளனர். தற்போது வந்து நாம் இருக்கும்போது வந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள கேம்பியன் பள்ளியாகும். இந்த பள்ளியிலே வந்து அதாவது உடல்நலம், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு குறித்த வரைவு திருச்சி மண்டல தலைவரும் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவருமான நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் அவர்களும், மாவட்ட ஆட்சியர் சிவராஜ் அவர்களும், மாவட்ட முதன்மை அலுவலர் அறிவாளன் அவர்களும் வந்து தற்போது வந்து இந்த பள்ளியிலே வந்து ஆய்வு செய்தார். இந்த பள்ளியில், அதாவது முன்னதாக இந்த பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் ஏதேனும் காய்ச்சல் இருந்தால் அவர்களுக்கு அதுக்கு அதாவது உடல் வெப்பநிலை அறிவும் கருவியும் இந்த பகுதியிலே வைக்கப்பட்டுள்ளது. அதே போல் காய்ச்சல் இருந்தால், அதிகப்படியான காய்ச்சல் இருந்தால் அவர்களுக்கு என்னென்ன மாதிரி வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது, அதாவது மருத்துவர்களும் இவர்கள் ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து மருத்துவர்கள் எந்த மருத்துவர்கள் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து வந்து அதே போல் வந்து இந்த பள்ளிகளில் உள்ள மாணவ மாணவிகள் கழிவறைகளும் சுத்தமாக உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். அதை இவர்களுக்கு தனி மனித இடங்களிலிருந்து தான் உட்கார வைக்கப்படுகிறார்களா, மேலும் என்னென்ன மாதிரி விதி வழிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் ஆய்வு செய்தனர். இது குறித்து இந்த பள்ளியின் பிரின்சிபல் அதாவது தலைவர் நம்மளிடம் இருக்கா, அதையுடன் நாம் கேட்போம். சார் வணக்கம். இப்போ இந்த பள்ளிகளில் என்னென்ன மாதிரிலாம் விதிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய அனைத்து விதிகளையும் நாங்கள் மீறாமல் அதற்கு மாணவர்களை நலன் கருதி செய்துள்ளோம். சானிடைசர், மாஸ்கிங் அண்டு சோஷியல் டிஸ்டன்சிங், இது மூணு மற்றும் அதிகமாக நாங்கள் இங்கு கடைபிடிப்பதற்கான முறைகளாக மாணவர்களுக்கு எடுத்து கூறுவதற்கான பதாகைகள் வைத்துள்ளோம். மேலும் கழிப்பறைகள் போன்ற இடங்களில் சானிடைசிங் வசதிகள் அனைத்தும் செய்து வைக்கப்பட்டுள்ளன. மானிட்டரிங் கமிட்டி சேர்மன், கலெக்டர், சிஇஓ, டிஓ போன்றவர்கள் வந்து ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். அனைவருக்கும் திருப்தியாக உள்ளது. மேலும் மாணவர்கள் நலன்கருதி அனைத்து அவர்கள் கூறிய கருத்துக்களையும் நாங்கள் ஏற்று அதன்படி நாங்கள் பின்பற்றி நாளை முதல் கடந்த 9 மாத காலமாக நடைபெறாமல் இருந்த அந்த பள்ளி வகுப்புகள் திறக்க இருக்கின்றன, 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு. எனவே இந்த நேரத்தில் நாங்கள் தயாராக அரசினுடைய விதிகளின் உட்பட்டு மாணவர்கள் நலன்கருதி பாடங்கள் நடத்துவதற்கு தயாராக உள்ளோம். அதாவது தற்போது இந்த திருச்சியில் உள்ள அனைத்து அதாவது 5-6 பள்ளி அதாவது 506 பள்ளிகளிலும் வந்து அரசு விதிமுறைகள் பின்பற்ற உள்ளது என்பது குறித்து ஆய்வு செய்துள்ளன. மேலும் வந்து இந்த பகுதியிலே மாணவர்களும் மாணவ மாணவிகள் வரும்போது அவர்களுக்கு தனி மனித இடைவெளியுடன் அவர்கள் வந்து இந்த பள்ளிகளுக்கு வருவதற்கான வழிமுறைகளும் வந்து கடைபிடிக்கப்பட்டுள்ளன. அதே போல் இந்த பகுதியில் அதாவது கிருமி நாசினிகளும் அதாவது அந்த அதாவது ஃபுல் முகக்கவசம் அணிந்தும் அதாவது இங்கே வந்து அந்த கிருமி நாசினி தெளிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. நன்றி கதிரவன், களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்காக. இதைத் தொடர்ந்து திருச்சியில் தற்போது என்ன நிலவரம் என்று பார்த்தோம். அதைத் தொடர்ந்து மதுரையில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என, செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் வெங்கடேஸ்வரன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கடேஸ்வரன், மதுரையில் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? நிச்சயமாக விஷ்ணு, அதாவது தமிழகம் முழுவதும் நாளை முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பள்ளியானது திறக்கப்பட உள்ள நிலையில் அங்கு உள்ள பள்ளிகளில் சுத்தம் செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகின்றது. வகுப்பறைகளின் உட்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் சானிடைசிங் செய்வது மற்றும் பள்ளிகள் 10 மாதங்களாகியும் திறக்காமல் இருந்தால் தூசிகள் அடங்கியுள்ளவற்றை சுத்தம் செய்யும் பணியில் தற்போது அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் குழு அமைத்து ஆங்காங்கே ஆய்வு செய்து சுத்தம் செய்து வருகின்றனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கை மிக குறைந்த அளவில் இருப்பதால் அதற்கு தகுதியான வகுப்புகளை மட்டுமே சுத்தம் செய்து அங்கு எப்படியெல்லாம் மாணவர்களை அமர வைக்க வேண்டும் என்பது குறித்து தேவையான ஆலோசனை கூட்டத்தையும் அந்த பள்ளி நிர்வாகம் தற்போது நடத்தி வருகின்றது. மேலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 25 மாணவிகள் மட்டுமே அமர வேண்டும் என்பதால் அதற்கு ஏற்றவாறு பள்ளி வகுப்பறைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தும் வருகின்றனர்.
மதுரையில் உள்ள பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு பள்ளியும் சென்று தற்போது ஆய்வு நடத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி ஒரு 30 கேள்விகள் அடங்கிய ஒவ்வொரு கேள்விகளையும் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ளனர். அந்த கேள்விகள் என்னவென்றால், கிருமி நாசினி தெளிக்கப்பட்டுள்ளதா, வகுப்பறைகளில் அனைத்தும் சுத்தமாக உள்ளதா, வகுப்புகளுக்கு வரும் மாணவர்கள் முகக்கவசம் அணியாமல் வந்தால் அவர்களுக்கு தருவதற்கு முகக்கவசம் போதிய அளவு உள்ளதா என உள்ளிட்ட பல 30 கேள்விகள் அடங்கிய ஒரு பட்டியலை அவர்களிடம் கொடுத்து அவைகளை பூர்த்தி செய்து இன்று மாலைக்குள் அனுப்ப வேண்டும் என பல விதிமுறைகளை விதித்துள்ளனர். விஷ்ணு, நன்றி. வெங்கடேஸ்வரன், அங்கு இருக்கக்கூடிய களநிலவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி. கதிரவன், திருச்சியில் இருக்கக்கூடிய நிலவரத்தையும் தற்போது நாம் பார்த்தோம். நமது செய்தியாளர் களத்தில் இருந்து வழங்கக்கூடிய தகவல்களை பார்த்தோம். நன்றி இருவருக்கும்.